Hi students, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா 7ஆம் வகுப்புல EL 1ல எடுத்துக்காட்டு 1.21 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க? -42 × -7 -7 × -42 சமமானவையா? அவ்வாறு இருப்பின் அப்பண்பின் பெயரை கூறுக. என்ன பண்பு? A × B யும் B × A வும் சமமா? இது என்ன பண்பு? பரிமாற்று பண்பு. இது என்ன பண்பு? பரிமாற்று பண்பு. மாத்தி போட்டிருக்காங்க இல்லையா? இது பெருக்கல்ல சாத்தியம். பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும் இரு முழுக்களின் பெருக்கல் பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும். அடைவு பண்பை நிறைவு செய்யும், பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும், சேர்ப்பு பண்பை நிறைவு செய்யும். சமணி உறுப்பு இருக்கு, நேர்மாறும் இருக்கு. செய்யலாமா? -42 × -7 முதல்ல செய்வோம். -×- என்னது? பிளஸ் ஆயிரும். 42 7 பெருக்குவோம், என்னாவது? 294 வச்சுக்கிடுவோம். அடுத்து என்னது? -7× -42 இப்போ என்ன? -×- பிளஸ் தான். என்ன செய்ய போகிறோம்? 7 முன்னாடி போட்டு 42 பின்னாடி போட்டு பெருக்குவோம். எப்படினாலும் ஒன்று தான். 7 × 14 அடுத்து 4 பெருக்கு, 4×28 அப்படியே போட்டுருவோம். 4×9 2 ஸோ இங்கே என்ன வருது? 294 ஓகேவா? இப்போ சமமாக இருக்குல்ல. எனவே -42 × -7 = -7 × -42 இது பரிமாற்று பண்பை நிறைவு செய்கிறது. அதான் மேலே எழுதியிருக்கேன். A × B னால ஒன்று தான், B × A னால ஒன்று தான். முழு எண்கள்லையும் அப்படி இருக்கும், இது முழுக்கள்லையும் அப்படி இருக்குன்னு சொல்லி முடிச்சிடும். புரியுதா?